கனமழையால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் பெய்த கனமழை காரணமாக மாவட்டத்தின் பல பகுதிகளில் வீடுகள் சேதமடைந்தன. இதன் காரணமாக மக்கள் பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உணவு, உடை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன. விளைநிலங்களில் தண்ணீர் தேங்கியதால் பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்களும் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண அறிவிப்பை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். அதன்படி முழுவதும் சேதமடைந்த கூரை வீட்டிற்கு தலா 5000 ரூபாயும் பகுதியளவு சேதமடைந்த கூரை வீடுகளுக்கு தலா 4100 ரூபாயும் நிவாரணமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல கனமழையால் பாதிப்படைந்த மானாவாரி நீர்ப்பாசன வசதி பெற்ற பயிர்களுக்கு இடுபொருள் நிவாரணமாக 1 ஹெக்டேருக்கு 20000 வழங்கப்படும் என்றும், நெற்பயிர் தவிர அனைத்து மானாவாரி பயிர்களுக்கும் 1 ஹெக்டேருக்கு 10000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பல்லாண்டு கால பயிர்களுக்கு 1 ஹெக்டேருக்கு 25000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.